வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது ஒரு ரொம்ப கேப் ஆகி போச்சு, வீடியோன்னு போட்டு லைவ் கொடுத்து. காரணம் வந்து பல சூழ்நிலைகள் தான், பல சூழ்நிலைகள். அதோட நிறுத்திக்குவோம், மற்றதெல்லாம் தேவையில்லை. இப்போ இது ஏன் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சூழ்நிலைகளையும் மீறி இந்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு ஏன் நினச்சி இதுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரொம்ப பேர் ஃபோன் ஒரு நாளைக்கு வர்றதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஃபோன் வந்து இதை ஃபேஸ் பண்ணியே வருது. அப்படி என்னையா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் எடுத்தாலே போதும், குழந்தைக்கு வந்து பச்சையாக வயிற்றால் போகுது, யூரின் புகையில் முக்கி அழுகுது, முக்கிய அழுதுகிட்டே போகுது, இல்லாத யூரின் வந்து சொட்டு சொட்டாக போகுது, உடம்பு காய்ச்சடிக்கிறது மாதிரியே கொதிக்குது, ஆனால் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா காய்ச்சல் இல்லை. அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, வயிற்றால் வந்து அஞ்சாறு தரம் போகுது, சம்மந்தம் இல்லாமல் நாள் கணக்காக அழுகுது, வகுறு ஊதிக்குது, இது மாதிரி. அப்புறம் வந்து மோஷன் போனாலும் வலு வலுன்னு போகுது, சீதம் சீதமாக போகுது, சிலருக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் கலந்து போகுது. இவ்வளவு குறைகள், இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் பெரும்பகுதி எல்லா குழந்தைகளுக்குமே வரக்கூடிய நோய்கள். வரக்கூடிய நோய்கள்ங்கிறத விட நீங்கள் வர வைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி வர வைக்கிறோம்னா, முதல்ல எல்லாருடைய தப்பான ஒரு நினைப்பு அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் பல பேர்கிட்ட சொல்கிற அதே வார்த்தையை திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பிள்ளைங்களை பாடாக படுத்துறீங்கன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா மழை பெஞ்சாலே சரி, இன்றைக்கி மழை பெஞ்சிருச்சு, பிள்ளையை குளிப்பாட்டக்கூடாது. தொடர்ந்து மழை பெய்யுது, குழந்தைய குளிப்பாட்டினா சளி பிடிச்சிக்கிறோம். அப்புறம் அந்த முத சொன்னதில் இதையும் சேர்த்துக்கோங்க, சம்மந்தமே இல்லாமல் சளி இருக்குது, விடமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. மழை பெய்யுது, இன்றைக்கி குளிப்பாட்டினா சளி பிடிச்சிக்கிறோம், இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்குது, இன்றைக்கி குளிப்பாட்டலை. இந்த ஃபோன் பண்ணுறவங்கள பல பேரை கேட்டால் குளித்து எத்தனை நாள் ஆச்சு, இங்கே ஒரே குளிரையா, நாங்கள் நாலு நாளாக பிள்ளைய குளிப்பாட்டலை, தலைக்கு ஊற்றி எத்தனை நாள் ஆச்சு, அது பத்து நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. இது மாதிரி திருப்பி ஏற்கனவே பல முறை நான் வந்து நேரலையில் லைவ்லையும் சரி, பல வீடியோக்கள்லையும் சரி, என்ன சொல்லப்போனால் இதை ஃபேஸ் பண்ணியே ஒரு பழைய வீடியோ கூட ஒன்று இருக்கும், குழந்தையின் குளிர்கால பராமரிப்புன்னு, அதை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த வீடியோ தேவையில்லாத ஒன்றுன்னு. முதல்ல உங்களுக்கு நான் அழுத்தமாக சொல்லிக் கொடுறது, எல்லா தாய்மார்களுக்கும், குழந்தை பெறப்போகிறவங்களுக்கும், குழந்தை கையில் இருக்கவங்களுக்கும், குழந்தை மீன்ஸ் வந்து அது பத்து வயசாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்கள் முதற்கொண்டு நீங்கள் கவனிக்கிறது, மழை பெஞ்சால் குளிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டை விட்டுருங்க தயவு செஞ்சு. மழை பெஞ்சாலும் ஈவன் வந்து காய்ச்சல் அடித்தா கூட குழந்தைய மேலுக்கு கண்டிப்பாக குளிப்பாட்டணும். அப்படி குளிப்பாட்டினா காய்ச்சக்கூடியதா, மழை காலத்தில் குளிப்பாட்டினா சளி பிடிச்சிக்காதா, இதுதான் ரொம்ப பேருடைய கேள்வி. நீங்கள் தொடர்ந்து அஞ்சு நாள் குளிப்பாட்டாமல் விட்டிங்கன்னா மற்ற தொல்லைகள் எதுவும் இல்லாட்டி கூட என்ன பண்ணோம்னா சளி பிடிச்சிக்கிறோம், சம்மந்தமே இல்லாமல். அப்போ உடம்புல ஹீட்டு ரைஸ் ஆகையில் சளி பிடிக்கும், பச்சையாக மலம் போகும், வயிற்றால் போகும், வலுவலுன்னு வெளியே போகும், நீர் சொட்டு சொட்டாக போகும். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் புள்ள நாள் கணக்காக அழுகுதியா அப்படிங்கிறாங்க. எப்போம்மா குளிப்பாட்டினீங்கன்னா, எட்டு நாள் ஆச்சு, நாங்கள் வந்து இருக்கிறது வந்து சிதம்பரத்தில் இருக்கோம், கடுமையான மழை அப்படிங்கிறாங்க. என்ன மழையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மழை காலம் இனி வரக்கூடிய பிப்ரவரி வரைக்குமே இந்த வார்னிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு டெய்லி மேலுக்கு குளிப்பாட்டிருங்க. டாக்டர் வந்து இந்த காரணத்தினால குளிப்பாட்டாதீங்கன்னு சொன்னால் ஒழிய, நீங்களாக வந்து குளிருதுன்னு குளிப்பாட்டாமல் இருக்காமல் கண்டிப்பாக தினந்தோறும் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும். ஒரு நாள் டு ஒரு நாள் தலைக்கு ஊற்றிடுங்க. தலைக்கு ஊற்றினதுக்கப்புறம் தலையை நறுக்குன்னு துவட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சளி பிடிக்கும்னு பயந்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க சளி கஷாயம் கொடுக்கலாம். சளி இருந்தால் கூட டாக்டர் விட்டு சளி மருந்தை கொடுக்கலாம், பேபி விக்ஸ் தடவி விடலாம், இதெல்லாம் பண்ணுங்கள். அப்போ சாயஞ்சாலம் ஒருக்கா வந்து டவல் பாத் மாதிரி எடுத்து விடுங்க, கொஞ்சம் தண்ணீரும் பழச்சாரும் அதிகமாக கொடுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த வெறும் சில பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, கொர்கொர்னு சத்தம் கேட்கும். அந்த கொர்கொர்னு சத்தம் கேட்குறதே இவங்க வந்து பிள்ளைக்கு சளி பிடிச்சிருச்சு குளிப்பாட்டாதீங்க அப்படின்னு போட்டுறது. திருப்பியும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, வெறும் கொர்கொர் சத்தம், இந்த மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் பிள்ளைகளுக்கும் சரி, பெரிய பிள்ளைங்களுக்கும் சரி, கொர்கொர்னு சத்தம் மட்டுமே சளி அப்படின்னு நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்களை போட்டு இது பண்ணாதீங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சளி பிடிச்சிருக்குன்னு போட்டு அதுங்களை குளிப்பாட்டாமல் இருந்தீங்கன்னா அதுவே வந்து அதுகளுக்கு சளி பிடிக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, திருப்பியும் சொல்கிறேன், திருப்பி திருப்பி சொல்கிறோம் நினைக்காம, டெய்லியும் மேலே குளிப்பாட்டிடுங்க, ஒரு நாள் டு ஒரு நாள் தலைக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு கூட நீங்கள் கைப்பக்குவமாக என்னத்தை வேணாலும் பண்ணிக்கோங்க.
அந்த வலுவலுவாக போகிறது, பச்சையாக போகிறது எல்லாத்துக்குமே காரணம் ஹீட்டு தான். ஹீட்டு ஏற விடாமல் பாருங்கள். அதுக்கு வந்து நான் இப்போ நான் சொன்னது வந்து ஒரு காரணம்தான், இந்த பிப்ரவரி வரைக்குமே சொல்கிறது குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டாமல் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டேன். மற்ற காரணங்கள் வந்து ஹீட்டை குறைக்கிறதுக்கு அந்த சைல்டு ஹீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்து ஹீட்டை குறைங்க. அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 5 தரம் 6 தரம் வயிற்றால் போகுது, வயிற்றாலைக்கு மருந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வயிற்றாலை மருத்துவம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து கைப்பக்குவமாக உள்ள மருந்துகளை கொடுங்க, ஹீட்டை குறைங்க. மழை வருது, வெயில் வருது, காய்ச்சடிக்குது, மேல் சுடுது. ஒரு வாரமாக பிள்ளைய குளிப்பாட்டலைன்னா அப்புறம் என்ன பண்ணும், மேல் வந்து காய்ச்சல் மாதிரி சுடாமல் என்ன பண்ணும், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் பிள்ளைங்கள வந்து நீங்களாக ஒன்று யோசித்து, பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்து விட்டு சொல்கிறான்னு யோசிச்சு பிள்ளைங்கள கொடுமைப்படுத்தாமல் உங்கள் புரியாதனத்தினால இனிமேலாவது நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகளை பேணி போற்றுங்கள். வழக்கமான ஒன்று தான் சொல்கிறேன், தாய்மை என்பது ஒரு பெரிய தவம். அதை வந்து ஈடுபாடோடு செய்து குழந்தைகளை போற்றி வளங்கள். தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து லெட்டரில் வந்து ஓயாமல் அதுதான் வருது. உங்களுடைய சேனல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப், சப்ஸ்கிரைப்டு செய்யாதவங்க தான் வந்து 80% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சவங்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னே வருது. அது மாதிரி இல்லாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சவங்களும் பாருங்கள். தகவலுக்கு நன்றி.